ஹாய் ரீடர்ஸ், இந்த வாரம் நாம் பார்க்க போகிற புக் ஜே ஜே சில குறிப்புகள். எழுதியவர் சுந்தர ராமசாமி. ரிலீஸ் ஆன இயர் 1981. காலச்சுவடு பதிப்பகம். இளம் எழுத்தாளனான ஜே ஜே என்கிற ஜேம்ஸ் ஜோசஃபோட எழுத்தில் ஈர்க்கப்பட்டு அவரோட வாழ்க்கை, வளர்ந்த சூழல், அவருடைய தத்துவங்களை பற்றி குறிப்புகளாக எழுதியிருக்காரு நம்ம ஆத்தர் சுந்தர ராமசாமி. புக்கில் பாலுன்னு வரதெல்லாம் ஆத்தரை குறிக்கிறது. புக்கில் ரெண்டு பார்ட் இருக்கு. பார்ட் ஒன் வந்து ஜேஜேவை பற்றி ஆத்தர் அப்சர்வ் பண்ணி எழுதின குறிப்புகள். பார்ட் டூ வந்து ஜேஜேவோட டைரி குறிப்புகள். இந்த புக் எழுதுறதுக்காக ஆத்தர் 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஜேஜேவோட நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சமகால சிந்தனையாளர்கள் அப்படின்னு நிறைய பேரை சந்தித்து பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஜேஜேவை பற்றி சொல்லிடுறேன். ஜேஜே ஒரு மலையாள ரைட்டர். 1921 பிறந்திருக்காரு. ஜேஜேவோட ஃபஸ்ட்டு கட்டுரை கிரேக்க துன்பியல் நாடகங்கள் பூர்ண சந்திரோதயம் தினசரியில் வெளியாகியிருக்கு. அதுக்கப்புறம் கலாவேதின்ற பத்திரிகையில் வீக்லி வீக்லி அவரோட குறிப்புகள் வெளியாகியிருக்கு. அவரோட ஃபஸ்ட்டு நாடகம் சன்னியாசிகள் பிரதீபா ஆர்ட்ஸ் கிளப் மெம்பர்ஸால் அரங்கேற்றப்பட்டிருக்கு. 1951 ஜேஜேக்கும் சாராம்மாவுக்கும் திருமணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜேஜே எழுதின தேர்ந்தெடுத்த கட்டுரைகள் புக்காக பப்ளிஷ் ஆகியிருக்கு. நூலையும் ஆசிரியரையும் அறிமுகப்படுத்தி முன்னுரை எழுதியிருப்பவர் ஜேஜேவோட ப்ரொஃபஸர் அரவிந்தாட்ச மேனன். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு புக். அதுக்கப்புறம் அவரோட நிறைய புக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் ஒரு எழுத்து புரட்சியே பண்ணியிருக்காரு. கடைசியில் 1960 அவர் இறந்துட்டாரு லிவர் சிரோசிஸ்னால. ஓகே, இப்போ ஆத்தரோட லைஃப்பில் எப்படி ஜேஜே என்டர் ஆனார்னு பார்க்கலாம். ஆத்தர் ஜேஜேவை ஃபஸ்ட் டைம் அவரோட 7வது வயசில் ஒரு தச்சு பட்டறையில் வச்சு தான் பார்த்துருக்காரு. அப்போ ஜேஜேவை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆத்தருக்கு யங் ஏஜில் உடல்நல பிரச்சனைகள் இருந்ததால் வீட்லேயே இருக்கும்படி ஆகியிருக்கு. அப்போ தான் ஜேஜேவோட எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தானாகவே அவருக்கு ஜேஜேவோட ரைட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆத்தர் 20வது வயசில் ஜேஜேவை ஒரு முன்னேற்ற எழுத்தாளர் மாநாட்டில் பார்க்குறாரு. ஜேஜே உணர்ச்சி பொங்க பேசுகிறத பார்த்துட்டு தன்னோட ஃப்யூச்சர் வேர்ஷனாக இவர் இருக்காரு, ஸோ நாம் இப்போ என்னவா ஆகிறது அப்படின்ற வேதனையில் அந்த மாநாட்டிலேருந்து வெளியே வந்துடுறாரு. ஜேஜே கூட தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசணும், உரையாடல் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் அந்த மாநாட்டுக்கே அவர் போகிறாரு. ஆனால் அவரால் பண்ண முடியல. ஜேஜே ஒரு புகழ்பெற்ற முன்னாள் கால்பந்தாட்டக்காரர். கால்பந்தாட்டக்காரனின் நினைவுகள்னு ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. அதில் ஒரு கால்பந்தாட்ட வீரனா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பல வழிமுறைகளை எழுதி வச்சிருக்காரு. ஜேஜே வாழ்க்கையில் கஷ்டப்படுறதா, சில இன்னல்களை சந்திக்கிறதா கங்காதரன்ற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஆத்தருக்கு தெரிய வருது. இதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. டைரி எழுதும் பழக்கம் ஜேஜேக்கு கல்லூரி நாட்கள்ல இருந்தே வந்திருக்கு. அதுதான் பின் நாட்களில் அவருடைய எழுத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஜேஜேவை சுற்றி எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. எப்பவும் அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஜேஜே ஃபோக்கஸ் பண்ண 2 விஷயம் என்னன்னு பார்த்தா, ஒன்று மதம், இன்னொன்று கவிதை. ஜேஜே கம்யூனிஸ்ட் எம்கே ஐயப்பன் கூட தங்கியிருந்த நாட்களில் தான் மிகவும் சந்தோஷமாக இருந்ததாக அவரோட டைரியில் குறிப்பிட்டிருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது, ஆத்தங்கரை காட்சிகள், அங்கே குளிக்க வந்த குழந்தைகள் இடத்துல ஜேஜே கொண்ட பிரியம், எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. 1960 சென்னையில் நடக்கிற உலக எழுத்தாளர் சங்கத்தின் 13வது மாநாட்டில் ஜேஜே வர்றதை தெரிஞ்சிட்டு ஆத்தரும் போகிறாரு. ஆனால் ஜேஜேவை பார்க்க முடியல. ஏன்னா ஜேஜேவோட உடல்நிலை மோசமான நிலையில் எர்ணாகுளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. அடுத்த நாள் இறந்தும் போயிடுறாரு. இதை கேட்டதும் ஆத்தரால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஆத்தர் ஜேஜேவை பற்றின புக் எழுதணுன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, எம்கே ஐயப்பன், மிஸ்ஸஸ் சாராம்மா, ப்ரொஃபஸர் அரவிந்தாட்ச மேனன், அப்புறம் சம்பத். சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் கூலி வேலைக்கோ இல்லைன்னா சுதந்திர ஜீவனத்துக்கோ வழி பண்ண விருப்பம் இல்லாமல் பட்டினியோடவே வைராக்கியமாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. பணம் இல்லைன்னா வர கஷ்டம் இல்லாமல் உறவுகள், நண்பர்கள் இடத்துல வர வெறுப்பையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த புக்கில் நம்மளை பாதிக்கிற அளவுக்கு இமோஷனல் நோட்ஸ் நிறையவே இருக்குது.
அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஜேஜேயோட மைண்ட் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரியே இருக்குது. ஜேஜே தன்னை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தனி ஒரு ஆளாக அவரால் அதை பண்ண முடியல. அந்த தவிப்பு அவரோட எழுத்தில் நல்லாவே தெரியுது. ஜேஜேவால் லைஃபோட அன்சர்டனிட்டியை ஏற்றுக்க முடியல. லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் லைஃப் நாம் பிளான் பண்ண மாதிரி எப்போவும் நடக்கிறது இல்லையே. ஜேஜே குறிப்பிட்டு இருக்க மாதிரி இமோஷன்ஸ் சிலத மனுஷங்க நாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக கடந்து வந்திருப்போம். அப்படி கடந்து வந்திருக்க பட்சத்தில் உங்களால் அவரோட இமோஷன்ஸை ரிலேட் பண்ண முடியும். இந்த புக்கை படிக்க ரொம்ப பொறுமை வேணும். படித்ததுக்கப்புறம் மனசு அமைதியான மாதிரி இருக்கும். ஓவராலாக இந்த புக்குக்கு நான் 4 stars கொடுக்குறேன். இந்த 5 minute தமிழ் புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.